ஹலோ கைஸ், நான் தான் வேலை சார். இன்றைக்கி ஊட்டியில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர்ஸோ அங்கே தான் போக போகிறோம். அண்ட் இங்கே போகிறதுக்கு ஊட்டிலேருந்து கரெக்டாக 66 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இங்கே போகிறதுக்கு ரெண்டு ரூட் இருக்குது. ஒன்று வந்து ஊட்டி டு கூடலூர், கூடலூர் டு தெப்பக்காடு, இந்த ரூட்டில் போகலாம். இன்னொரு ரூட் வந்து ஊட்டி டு மசனகுடி டு தெப்பக்காடு. பட் இந்த ரூட் வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, பிகாஸ் அந்த ரூட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுனால லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, டூரிஸ்ட் யாருமே அலோவ் பண்ணுறதில்ல. நம்ம தெப்பக்காடு ரீச் ஆனதும் அங்கே ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே உங்களால் முதுமலை டைகர் சஃபாரி போகிறதுக்கான அந்த ஆஃபீஸை பார்க்க முடியும். அண்ட் ரூம்ஸ் நீங்கள் அந்த இடத்துல தங்கணுன்னாலே அந்த இடத்துல தான் போய் நீங்கள் புக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணியாகணும். நீங்கள் இங்கே சஃபாரி போக போகிறீங்கன்னா உங்களுக்கு அவங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து மினி வேன் மாதிரி இருக்குது, ஒரு 15 பேர் வரைக்கும் உட்காந்து நீங்கள் போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஸ்பேஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் ஜீப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு 4 to 5 members அகாமடேட் பண்ணலாம், பட் அதோட காஸ்ட் கொஞ்சம் அதிகம். நம்ம ரைடு ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 to 10 minutes ஒரு ஏரியாக்குள்ளே வேன் போகும். அந்த ஏரியாவுக்கு மேலே எந்த ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோ இல்லைன்னா ஒரு எந்த ஒரு சஃபாரி ஆர்கனைசருமே இதை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸ் யார்கிட்டையும் போகாதீங்கன்னு சொல்கிறது. இங்கே வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற விஜுவல்ஸ் எல்லாருமே எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட சஃபாரிலே ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா 4:00, கொஞ்சம் சன் டவுன் ஆகி தான் இருந்தது. உள்ளே போனோடனே ஃபுல்லாக ஒரு வறண்ட காட்சிகள் தான், ரொம்ப பச்சை பசியல் இல்லை. பிகாஸ் இது ஒரு சம்மர் டைம்ன்றதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீனரி இல்லை. பட் ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வெளியே வரன்றதுக்காகவே நாங்கள் பிளான் பண்ணி இந்த டைமில் வந்தோம். சரி, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம இந்த புளியை பார்த்தே ஆகிறோண்டா அப்படின்ற ஒரு வெறியோடு அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்து அனிமல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஜர்னியை கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் போது என்னடா இன்னும் யானையை பார்க்கலையே, யானையை வயலில் பார்க்குறது, அந்த கும்பலாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி யானைகளோடு வரும் அப்படின்னு ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அம்மாவும் அதோடய குட்டி யானையும் ஒன்றா இருந்து சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்ததுங்க. அதை நாங்கள் பாருங்கள், நீங்களே எவ்வளோ அழகாக இருந்ததுன்ட்டு உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க, நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக்காக மட்டுமே நீங்கள் வரீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீப் சஃபாரி எடுத்துக்கோங்க. பிகாஸ் இந்த ரோடு ஆல்ரெடி ரொம்ப பம்பியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஒரு 15 பேர் சீட்னால் உங்களுக்கு கிடைக்கிற சீட் எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. அண்டு சில பேருக்கு வந்து லெஃப்ட் சைடில் கிடைக்கும் அனிமல், அப்போ வந்து நீங்கள் ரைட் சைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி உங்களால் பே பண்ண முடியும்னா பே பண்ணி நீங்கள் ஜீப் சஃபாரி போகிறது ரொம்ப பெட்டர்னு சொல்லுவேன். அப்படியே ரைட் போயிட்டே இருக்கும்போது அழகான ஒரு மயில் வந்தது. அது சரியாக பார்க்க முடியலையேன்ட்டு ஒரு வருத்தத்தில் அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தோம். அண்ட் இன்னொரு டர்னிங்கில் கரெக்டாக எங்களுக்கு வெயிட் பண்ணி இன்னொரு மயில் இருந்தது, அதை எங்களால் பார்க்க முடியல. என்னடா பார்க்க முடியலேன்னு வருத்தத்தில் அப்படியே திரும்பி பார்த்தா அது ஒரு அழகான ஒரு சத்தத்தை விட்டது. அது நீங்களே கேளுங்க எப்படி இருந்ததுங்க. நாங்கள் ரைடில் இது மட்டும் பார்க்கல, இது இல்லாமல் இந்தியன் ஸ்குவிரல் அண்டு இன்னும் சில டைப்பான மான்கள் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்களும் நாங்கள் பார்த்தோம். பட் உங்களால் கேமராவில் என்னால் எடுக்க முடியல, பிகாஸ் ஃபோனில் அந்தளவுக்கு தான் ஜூம் இருந்தது. அது அந்த கொஞ்சம் தூரத்தில் இருந்ததால் எங்களால் சரியாக எடுக்க முடியல. வண்டியுமே ரொம்ப ஷேக்கியாக இருந்தது. அண்டு ஒருத்தங்களுக்கு கிடைக்கிற வியூ இன்னொருத்தங்களுக்கு சில பேருக்கு கிடைக்காது, அந்த மாதிரி இஷ்யூஸ்னாலையும் எங்களால் சிலது பார்க்க முடியும். ரைடு ஆரம்பித்து ஒரு 1/2 hour ஒரு 45 minutes ஆயிருக்கும். நாங்கள் இன்னும் ஒரு காட்டு எருமை கூட பார்க்கலையே, நீ வந்த ரைடே வேஸ்ட்டாக, நீ புளியை நம்மளால் பார்க்க முடியாதுன்ட்டு சோர்வாகி எல்லாருமே டயர்டாகிட்டாங்க. அண்ட் திடீர்னு ஒரு சத்தம், ஒரு கேங் அங்கே பாருங்கள் புளி போது பாருங்கள், கீழே இறங்கி போது பாருங்கன்ட்டு கத்துனாங்க. என்ன நிஜமாக புளியை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு தெட்டி பார்த்தா நிஜமாக அந்த புளி தான் இது. நீங்களே பாருங்கள் அந்த விஷுவல்ஸை. இன்னும் ரிவர்ஸ் வரணும், இன்னும் ரிவர்ஸ் வரணும், இன்னும் ரிவர்ஸ் வரணும்.
அதோ இந்த மரம் இருக்குல்ல பெரிய மரம் இங்கேயா? ஆமா, அந்த பேக் அந்த கீழே இருக்க பெரிய மரம் அதுக்கு கீழே இறங்கி வருதுரா வருதுரா அந்த பொதல் பின்னாடி வருது இறக்கமா இருக்கு இல்ல ரொம்ப இல்ல ஓரளவுக்கு வருது அந்த ரெண்டு மரத்துக்கு பின்னாடி இன்னைக்கு விடிய விடிய உட்காந்து பாத்துருக்கோம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ இல்ல வருது 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 போதும் ஜூம் அது எங்கயோ இருக்கு 3x தான்டா உங்களுக்கு இருக்கு 5x அது மான் பிடிக்கிறது ரெடி பண்ணிட்டு சரி அது பாவம் சாப்பிட்டு நம்ம போய் அது சாப்பாடு நேரத்தை பண்ணலாம் விஷுவல்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருவீங்க கைஸ் புலியை சரியாக காட்ட முடியலன்னா சாரி ஃபார் தட் ஏன்னா எங்களுக்கே டிசப்பாயின்மெண்ட் தான். நாங்கள் வச்சுருந்த ஃபோனில் அதுக்கு மேலே ஜூம் ஆப்ஷனும் கிடையாது எங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஜூவில் போயிட்டு நான் இதோட பெட்டராக பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸ் இது இல்லை. ஒரு காத்திருந்து அதோட இடத்துலையே போயிட்டு அது வருமா வராதான்னு வெயிட் பண்ணி பார்க்கறதுன்றது அது ஒரு தனி ஃபீல். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க மட்டும் நீங்கள் எங்கள் கண்டிப்பாக வாங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. உங்களோட லக்கி இதோட கிட்ட கூட பார்க்கலாம். நீங்கள் பார்க்காத பிளாக் பேன்தர்லாம் இருக்கீங்க, அதெல்லாம் கூட பார்க்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. பட் வி ஆர் ஸோ லக்கி, நாங்கள் போன அன்றைக்கி அந்த புலி எங்களால் விட்னஸ் பண்ண முடிஞ்சதுன்ட்டு அண்டு அதோடய ஃபோட்டோவும் பக்கத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் எடுத்திருந்தார், நான் அதை உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள். எங்கள் ரைடு முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பெரிய யானை பெரிய தந்தத்தோடு அங்கே நின்றுருந்தது. பக்கத்தில் பார்த்தா ஒரு ஆளன் நின்றுருந்தார். யார் என்னன்ட்டு கேட்டால் அங்கே இருக்க டிரைவர் அண்ணன் அதுக்கப்புறம் தான் சொன்னார், இங்கே பக்கத்தில் இருக்க எலிஃபண்ட் கேம்பில் வளர்க்கப்படுற யானைப்பா அது, நீங்கள் இங்கே முடிச்சுட்டு எலிஃபண்ட் ஃபீடிங்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இந்த சஃபாரி வந்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை வச்சு அந்த எலிஃபண்ட் கேம்பில் ஃப்ரீயாகவே அந்த ஃபீடிங்லாம் பார்க்கலாம். அண்ட் அங்கே ஃபீடிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 அண்ட் ஈவினிங் 6:00. நீங்கள் ஈவினிங் போல் இந்த சஃபாரி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு 5:30, 5:45 நீங்கள் சஃபாரி முடிச்சிங்கன்னா அங்கே போய்ட்டு 6:00 ஃபீடிங் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்ன பார்த்து எலிஃபண்ட் கேம்ப் போகிறதுக்கு முன்னாடி இந்த சஃபாரியோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. சஃபாரிலேருந்து எலிஃபண்ட் கேம்ப் போகிற வகையில் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது, என்னன்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோ கிட்ட மயிலையும் மானையும் நான் பார்க்கல அந்த சஃபாரியில் கூட. அண்ட் இந்த இடத்துக்கு ஏன் ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5:30 மேலே வாங்கன்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான். பட் இந்த இடத்துல டிரைவ் பண்ணும்போது சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக டிரைவ் பண்ணுங்கள், உங்களுக்குமே நல்லது அனிமல்ஸ்க்கும் நல்லது. நீங்கள் எலிஃபண்ட் கேம்ப் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சஃபாரியில் வாங்கின டிக்கெட்ஸ் வச்சு காமிச்சாலே போதும், உங்களை வெளில விட்டுருவாங்க செக்யூரிட்டி. உள்ளே போனதுமே அங்கே உங்களுக்கு அங்கே ஃபீட் பண்ணுறதுக்கான யானைக்கு எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க. அண்டு அங்கே அவங்கள எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, என்ன கவுண்ட்டு, அதை பற்றின எல்லா விஷயமும் அங்கே போர்ட்லேயும் இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற ஒவ்வொரு யானைக்குமே ஒவ்வொரு பேரும் வச்சுருக்காங்க, அது ரொம்ப அழகாகவும் இருந்தது.
நான் எத்தனை மணிக்கு நான் எத்தனை மணிக்கு ஃபீட் பண்ணுவீங்க? 6 மணிக்கு டெய்லி மேம். காலையில் 9 மணிக்கு. காலையில் 9 மணிக்கு எங்களுக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச யானை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குட்டி யானை இருந்தது. அதோடய பேர் வந்து பொம்மியா. அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அங்கே ஆக்சுவலி சில வைல்ட் லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அது கூட போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பயங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதை அப்படியே நீங்களே பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஊட்டியில் நிறையா அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் அண்டு எங்கெங்கெல்லாம் போகலான்றதை பற்றி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிட்லான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸோட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் திஸ் இஸ் மீ வே எல்எஸ் சைனிங் ஆஃப் யுவர் டாடா. பை பை.